Hello friends, welcome to GV Technics Tamil YouTube channel. என்னடா இது லேடிஸ் வாய்ஸ் கேக்குதுன்னு பாக்குறீங்களா? இனிமே நம்ம சேனல்ல வாரத்துல ஒரு நாள் இல்லத்தரசிகளுக்கும் தேவையான டிப்ஸ் அண்ட் ஐடியாஸ் தரலாம்னு இருக்கோம் வீடியோவா. இன்னைக்கு நம்ம அதுல என்ன பார்க்க போறோம் அப்படினா பாத்திரத்துல இருக்கிற சின்ன சின்ன ஓட்டைகளை எப்படி அடைக்கிறது அப்படிங்கறத பத்தி பார்க்க போறோம். இது வந்து லஞ்ச் கேரியர் பாக்ஸ். இது லாக்காக ஒரு பிளாஸ்டிக் ரோப் ஒன்று வச்சுருக்காங்க. அது விலகிச்சு. இந்த விலகினதுனால வந்து குழம்பெல்லாம் வச்சா லீக் ஆகுது. அதை எப்படி சரி பண்ணுறதுங்க பற்றியும் பார்ப்போம். அதேமாரி சின்ன டிஃபன் பாக்ஸ் இது. இதில் ஒரு ஓட்டை இருக்குது பாருங்கள், தெரியுதா? அதையும் நம்ம எப்படி அடைக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். இந்த அரால்டிட் வச்சு தான் நான் இப்போ பாத்திரத்தை ஒட்ட போகிறேன். இது ஹார்ட்வேர் ஷாப்பில் கிடைக்கும். இதில் ரெண்டு டியூப் இருக்கு, ஒன்னு ஒயிட் ஒன்னு ப்ளூ. ரெண்டையும் சரி சமமா எடுத்து மிக்ஸ் பண்ணணும். இதில் ரெண்டு டிராப் எடுக்கிறேன் ஒயிட்ல. ப்ளூல ரெண்டு டிராப் எடுக்கிறேன். ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணும். இல்ல கெட்டியா லோஷன் மாதிரி வரும். அந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது மிக்ஸ் பண்றதுக்கு தேவையில்லாத பிளாஸ்டிக்கோ அல்லது ஏதாவது அட்டையோ இருந்தா எடுத்துக்கலாம். ஏன்னா ஒரு நீங்க ஸ்டீல் பாத்திரத்துல மிக்ஸ் பண்ணா கூட நீங்க உடனே கழுவிடணும். அது கழுவலன்னா அப்புறம் ட்ரை ஆயிடுச்சுன்னா திரும்ப நீங்க கழுவ முடியாது. அப்படி நல்லா ஹார்டா சுரண்டி எடுக்கணும். பாத்திரமே வேஸ்ட் ஆயிடும். இன்னும் தேவையில்லாத பிளாஸ்டிக் இதெல்லாம் இருந்தா எடுத்துக்கோங்க. ட்ரை ஆயிடுச்சுன்னா இப்போ இந்த பாத்திரத்துல இருக்கிற சின்ன ஓட்டைய இந்த கம் வச்சு நான் அடைக்க போறேன். இதுல வெளிப்பக்கமா நான் வைக்க போறேன் கம்மு. அந்த ஓட்டை இருக்கிற இடத்துல மட்டும் சின்ன ஒரு புள்ளி அளவுக்கு வச்சா போதும். மற்ற இடத்துல வைக்கணும்ல. எங்க ஓட்டை இருக்கோ அந்த ஓட்டையில புள்ளி அளவுக்கு வச்சா போதும், செட் ஆயிடும். அப்படியே ஒரு 24 மணி நேரத்துக்கு அப்படியே வச்சிடுங்க. அப்பதான் நமக்கு பலன் இருக்கும். அதுல அப்படியே அடுத்து நம்ம லஞ்ச் பாக்ஸ்ல உள்ள ரப்பர் லாக்க ஒட்டுவோம். ஒட்டும் போது மற்ற இடத்துல எல்லாம் கம் படிஞ்சிடுச்சு. அதான் துணி போட்டு தொடச்சி எடுத்துக்கிறேன். ஏன்னா இது வந்து லஞ்ச் பாக்ஸா இருக்கிறதுனால சூடா சாப்பாடு வைக்கும் போது மற்ற இடத்துல எல்லாம் கருப்பு கருப்பா பாக்குறதுக்கு நல்லா இருக்காது. அதுக்காக அதை தொடச்சி எடுத்துக்கிறேன். நான் ஏற்கனவே அரால்டிட் யூஸ் பண்ண ஒரு எண்ணெய் கடை என்கிட்ட இருக்கு, காமிக்கிறேன் பாருங்க. அதுல ஒரு ஓட்டை இருந்தது. ஏதாவது பூரி எதுனா போட்டோம் அப்படின்னா எண்ணெய் எல்லாம் அப்படியே கசிஞ்சு வெளியில வரும். அந்த ஓட்டை வழியா அடுப்பு மேல எல்லாம் பட்டுறோம். அப்படியே என்ன அரால்டிட் யூஸ் பண்ணி அந்த ஓட்டையை அடைச்சேன் நான். நல்லா யூஸ் ஆயிட்டு இருக்கு. லீக் ஆகுறதுலாம் இல்ல. அந்த இடம் மட்டும் பிளாக் ஆயிடுது, ஹீட் ஆகுது இல்ல, அதனால அந்த இடம் மட்டும் பிளாக் ஆயிடுது. அதனாலதான் டிஃபன் பாக்ஸ்ல உள்ள அந்த கரையை தொடச்சேன். காஞ்சிடுச்சு. ஓட்டின இடத்த பாருங்க எப்படி இருக்குன்னு. நல்லா செட் ஆயிடுச்சு. என்ன பண்ணாலும் வராது. இது தண்ணி ஊத்தி காமிக்கிறேன். லீக் ஆகாது. ஒட்டும் போது தண்ணி லீக் ஆனதுல ரொம்ப ஊத்துனா லீக் ஆகாது. பாருங்க இங்கதான் லீக் இருந்தது ஒட்டுறதுக்கு முன்னாடி. இப்ப லீக் ஆகல பாருங்க. ஒரு
பாருங்க ஆகவே இல்ல அடுத்து லஞ்ச் பாக்ஸோட மூடி ரப்பர் விலகி இருந்ததுல அதை பேஸ்ட் பண்ணியிருக்கோம் அது கூட பாருங்க நல்லா செட் ஆயிடுச்சு இழுத்தா கூட வராது நம்ம வீட்லயே நம்ம பாத்திரத்தெல்லாம் ஓட்டை இருந்தா சரி பண்ணிக்கலாம் அரால்டேட் வச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட்ஸில் உங்கள் கருத்துக்களை பதிவிடுங்க வீடியோஸ் பிடிச்சிருந்தது அப்படின்னா ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ